Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் இது பத்தி பார்க்க போறோம் அப்படினா சோ எப்படி வந்துட்டு கட்ஸ் லைக் காப்பி பண்றது எப்படி அப்புறம் எப்படி ஒரு ஆட் பீம் எப்படி ஸ்ப்ளிட் பீம் என்ன அது பத்தி எல்லாம் பார்க்க போறோம் ஓகேயா சோ ஸ்டார்ட் பண்ணவாங்க சோ இப்போ நான் இந்த பீம் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்க அப்படினா இங்க ஸ்ட்ரெட்ச் பீம் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ ஸ்ட்ரெட்ச் பீம் எடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ த்ரூ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க போகிறேன் ஸோ த்ரூ டிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து வேணுமா இல்லை என் பாயிண்ட்லேருந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது என் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு ஒரு 5 மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் 5 மீட்டர் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன் பாருங்கள் அப்ளை ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு இதில் சந்தேகமாக இருந்தது அப்படின்னா அப்படியே டைமென்ஷனும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஜஸ்ட்டு டிஸ்பிளே நோட்ஸில் போயிட்டு இந்த நோட்லேருந்து இந்த நோட் வரைக்கும் 11 மீட்டர் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள் ஜஸ்ட் என் பாயிண்ட் எடுத்துகிட்டு என் பாயிண்ட்லேருந்து ஒரு 6 மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் 6 மீட்டர் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன் ஸோ 17 ஆகிடுச்சா 6 ஆட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெச் மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுவே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெச் மெம்பர்னால் என்ன அது எப்படி டைமென்ஷன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுருக்கோம் ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பீமை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஜியாமெட்ரியில் போனீங்க அப்படின்னா இங்கே ஸ்ப்ளிட் பீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஸ்ப்ளிட் பீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது ஸோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ 2 மீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் நியூ பாயிண்ட் ஸோ அப்போ 2 மீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும் ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா 2 மீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு அடுத்தது ஜஸ்ட் இந்த பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஜியோமெட்ரியில் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பீம் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பீம் பக்கத்துலேயே வந்துட்டு ஸோ ப்ரப்போர்ஷன் வேணுமா அப்படின்னு கேட்குது ப்ரப்போர்ஷன் இன்னும் நெசசிட்டி இல்லை ஆட் வியூ பாயிண்ட்லேயே என்னென்னு தெரியும் உங்களுக்கு ஆட் மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஆட் மிட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம் ஸோ ஆட் மிட் பாயிண்ட்டில் கரெக்டாக ஆட் ஆயிரும் ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மிட் பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ இந்த பீம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கள் ஜியாமெட்ரியில் போயிட்டு ஸ்ப்ளிட் பீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட் என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நம்பர் ஒரு 3 நம்பர் ஆஃப் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிடும் ஓகே ஸோ இவ்வளோ தாங்க ஒவ்வொரு பீம்லேயுமே வந்துட்டு 3 நம்பர்ஸ் ஆட் ஆகும் ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெச் பீம்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்ப்ளிட் பீம்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து அதனோட டைமென்ஷன் பார்க்குறது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட்னா என்ன மிரர்னா என்ன ரொட்டேட்னா என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்ச் தி செஷன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்